ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரேசன் புழுங்கரிசி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஒருக்கா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா திருப்பி அரிசியில் வந்து இட்லி தோசை செய்யவே தோணாது, டக்குன்னு இந்த மாதிரி செய்ய தோணும். அவ்வளோ சூப்பரான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் வந்து 250 ml கப்பில் வந்து ஒரு கப் அளவு வந்து ரேசன் புழுங்கரிசி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு ஒரு 3-4 நேரம் நல்லா வந்து இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 1-2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து ரேசன் பச்சரிசி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் குக் பண்ணுற ரைஸ்லேயும் வந்து பண்ணலாம். இதே மெத்தடில் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆகுது. நல்லா வந்து நமக்கு அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப வந்து அரைக்கக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து இட்லிக்கெலாம் அரைச்சி எடுப்போம்ல அரிசி, அந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு ரவை மாதிரி இருக்கணும். இப்போ இதில் தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக நம்ம இட்லிக்கெலாம் அரைப்போம்ல அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னேன் 1 கப் அளவு வந்து தண்ணி தேவைப்படணும். நம்ம மீதி இருக்க தண்ணியை வந்து இந்த மிக்சி ஜாரில் வந்து லைட்டாக விட்டு அலசி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், கரெக்டாக 1 கப் அளவு தண்ணி கரெக்டாகவே இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல மாவு தண்ணியெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நான் வந்து ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருக்கிற டைம்லேயே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவு வந்து உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, தேவையான அளவு வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காரத்துக்கு தக்கன மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒருக்கா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஓரளவு ஒரு மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். ஆனியன்லாம் ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம், ஓரளவு நமக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி ஸ்டேஜ் வரும்ல இந்த மாதிரி வதங்கினாலே போதும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பெரிய சைஸில் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். துருவி வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்லாம் சேர்க்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது, கையில் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கேரட் மட்டும் இல்லை, இதில் வந்து பீன்ஸ் அப்புறமா பச்சை பட்டாணி கூட சேர்த்து செஞ்சால் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு தக்கன வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம வந்து ஏற்கனவே மாவில் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் இதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கேரட்டெல்லாம் நல்லா நமக்கு வந்து வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வரணும். பார்த்தா தெரியும் எல்லாமே நமக்கு வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேம் நல்லாவே சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரிசி வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக வீட்டில் பண்ண பொன்னி அரிசியிலலாம் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அப்படி பண்ணுறதா இருந்தால் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்க வேண்டாம், ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1-2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ இது ஓரளவு இந்த மாதிரி ஆறி கை பிடிக்கிற சூடு வரும்ல அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பால் சைஸ்க்கு வந்து உருட்டிட்டு கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ரெண்டு கையிலையுமே. இந்த மாதிரி ஒரு விரலை விட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும்னு எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
உங்களை பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு தேக்கு இலை இருக்குல்ல அது வந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வாழை இலை கூட வைக்கலாம். வாழை இலைன்னா ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும். இல்லை எந்த இலையும் இல்லைன்னா நார்மலாக இட்லி தட்டிலேயே நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 15 நிமிஷம் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வந்து நமக்கு குக் ஆகிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃபோர்க் வந்து குத்தி பார்த்துக்கோங்க. ஒரு கத்தியோ ஒரு ஃபோர்க்கோ குத்தி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். நான் வந்து இது கூடவே தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தண்ணி தேங்காய் சட்னியாக இருந்தால் கூட அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக ஒரே ஒரு முறை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவு ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரேசன் அரிசி தானே, ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே நிறைய ரேசன் அரிசி ரெசிபிஸ் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.